निकी कलराणी सहोद संजना कलराणी मत्य कुछ कई अतम प्रबल कन्ड त्रेल अतिर्च आ कन्नड सिनिमा तुरையை தற்போது உலுக்கி வரும் போதைப் பொருள் சர்ச்சையில் பல சினிமா துறை பிரபலங்கள் சிக்கி வருகிறார்கள். அந்த வரிசையில் சேர்ந்துள்ளார் நடிகை நிக்கி கல்ராணியின் சகோதரி சஞ்சனா கல்ராணி. கோ 2 மரகதநாணியம் உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் நிக்கி கல்ராணி. இவருடைய அக்கா சஞ்சனா கல்ராணி. பெங்களூரில் பிறந்த சஞ்சனா கல்ராணி ஒரு காதல் செய்வீர் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக 2006 நடிகையாக அறிமுகமானார். அதன் பிறகு கன்னட படங்கள், சீரியல்கள், டிவி நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றில் அவர் பங்கேற்று வருகிறார். போதைப் பொருள் வழக்கில் சஞ்சனா கல்ராணி சிக்கியது எப்படி? கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் இந்திரஜித் லங்கேஷ் 15 முன்னணி நடிகர் நடிகைகள் போதைப் பொருள் பயன்படுத்துவதாகவும் பலருக்கு போதைப் பொருள் விற்பனை செய்யும் மாஃபியா கும்பலுடன் தொடர்பு இருப்பதாகவும் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசில் பகீர் புகார் அளித்தார். இது தொடர்பாக 2 நாட்கள் இந்திரஜித் லிங்கேஷிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து கன்னட திரையுலகின் பிரபல நடிகை ராகினி திவேதியின் நண்பரும் அரசு ஊழியருமான ரவிசங்கரை கைது செய்தனர். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகைகள் ராகினி திவேதி, சஞ்சனா கல்ராணி ஆகியோருக்கு நேரில் ஆஜராகும்படி போலீசார் நோட்டீஸ் அனுப்பினர். ஆனால் இரண்டு பேரும் ஆஜராகவில்லை. இதையடுத்து கடந்த 4ஆம் தேதி ராகினி திவேதியை அதிரடியாக போலீசார் கைது செய்தனர். ராகினியை தொடர்ந்து பெங்களூருவில் உள்ள நடிகை சஞ்சனா கல்ராணி வீட்டில் மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை அதிரடியாக சோதனை நடத்தினர். இதையடுத்து அவரையும் கைது செய்த போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். சஞ்சனா கல்ராணியின் வாக்குமூலம் மேலும் பலரை சிக்க வைக்கும் என்பதால் கன்னட திரைப்பட உலகம் பெரும் அதிர்ச்சியில் மூழ்கி கிடக்கிறது. கன்னட திரையுலகில் அடுத்தடுத்து நடிகைகள் போதைப்பொருள் விவகாரத்தில் சிக்கி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.